இன்னைக்கு என்ன கதை வேணும் உங்களுக்கு? அம்மா, யானை கதை, யானை கதை. யானை கதையா? சரி, யானையும் தையல் கடைக்காரரும் அந்த கதை சொல்றேன் இன்னைக்கு. ஒரு குட்டி கிராமம். அந்த கிராமத்துல ஒரு ஆறு. அந்த ஆத்துக்கு பக்கத்துல ஒரு தையல்காரரோட கடை இருந்துச்சு. அவர்கிட்ட நிறைய மக்கள் துணி தைக்க கொடுப்பாங்க. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அவர் அந்த கடையில துணி தச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த ஊர்ல ஒரு கோயில் யானை இருந்தது. அது தினமும் அவர் கடை பக்கமாக தான் நடந்து ஆத்துக்கு குளிக்க போகும். போகும்போது அவர் கடை வாசல்ல நின்று சாப்பாடு கேட்கும். அவரும் அதுக்கு நிறைய பழம் வந்து சாப்பிட கொடுப்பாரு. சாப்பிட்டுட்டு அது ஆத்துக்கு குளிக்க போகும். இந்த மாதிரி நிறைய நாள் நம்ம தையல்காரர் வந்து யானைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் தையல்காரர் துணி சரியா தைக்கலேன்னு ஒருத்தங்க அவரை நல்லா திட்டாங்க. என்னப்பா துணி எல்லாம் இப்படி சரியா தைக்காம வச்சிருக்க? எல்லாம் புது துணி, போயிட்டு ஒரு மணி நேரத்துல வருவேன், எல்லாத்தையும் நல்லா சரி பண்ணி வை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நீங்க கொடுத்துருக்கிற அளவு படிதாம தச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம தையல் கடைக்காரர் சொன்னாரு. ஆனா அந்த அம்மா ஒத்துக்கவே இல்லை. அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன், எல்லாத்தையும் சரி பண்ணி வையி, அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கடைக்காரருக்கு ரொம்ப கோபமா வந்தது. ஆனா அவங்க கிட்ட கோச்சிக்கிட்டா அப்புறம் திரும்ப தைக்க கொடுக்க மாட்டாங்கன்னு யோசிச்சுட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் கோபத்தோட துணியை தைக்க ஆரம்பிச்சாரு. சரியான அளவை கொடுக்காம நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எல்லாம் நம்ம நேரம் அப்படின்னு வாய்க்குள்ள முணுமுணுத்துக்கிட்டே தச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த பக்கம் நம்ம யானை வழக்கம் போல ஆத்துக்கு குளிக்க வந்துட்டு இருந்தது. தையல் கடைக்காரரு கடைக்கு வந்த உடனே எப்பையும் போல சாப்பிட பழம் கொடுப்பாரு அப்படின்னு தும்பிக்கையே நீட்டுச்சு. ஏற்கனவே கோபமா இருந்தது கடைக்காரரு. இதுக்கு வேற இதே வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டயே வந்து சாப்பாடு கேக்குது, நம்ம தான் இழிச்ச வாயினா எல்லாருக்கும் அப்படின்னு கோபப்பட்டு பழத்துக்காக தும்பிக்கையை நீட்டின யானைய ஒரு ஊசி எடுத்து தும்பிக்கையிலேயே குத்திட்டாரு. யானைக்கு வலி தாங்கவே இல்லை. ஆனா எதுவும் பண்ணாம அவரை பார்த்துக்கிட்டே ஆத்துக்கு குளிக்க போயிருச்சு. குளிச்சுட்டு திரும்ப வரும்போது ஆத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் அழுக்கு தண்ணி தேங்கி இருந்தது. அதை என்ன பண்ணுச்சு, அதோட துதிக்கையால உறிஞ்சி எடுத்துட்டு வந்துச்சு. தையல் கடைக்காரர் கடை வந்த உடனே அந்த தண்ணிய முழுசா கடைக்குள்ள வீசி அடிச்சுட்டு அது படு கிளம்பி போயிருச்சு. தையல் கடைக்காரர் தச்சுக்கிட்டு இருந்த துணி முழுசும் அழுக்கு தண்ணி, புது துணி முழுசா பாலாயிருச்சு. தையல் கடைக்காரர் துணி கொடுத்தவங்க கேட்டா என்ன பதில் சொல்றது அப்படின்னு காவலையா அப்படியே உட்கார்ந்துட்டாரு. பாத்தீங்களா, நம்ம யாருக்காவது கெடுதல் செஞ்சோம்னா கண்டிப்பா நம்மளுக்கும் திரும்ப அந்த கெட்டது நடந்தே தீரும். அதே மாதிரி நம்மளுக்கு யார் மேலேயோ இருக்கிற கோபத்தெல்லாம் நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட நம்ம அதை காமிக்க கூடாது. சரிங்களா, இப்ப தூங்கலாமா?